ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை நோய் அண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு மண்டலம் என்பது இரத்த அணுக்கள், நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் உறுப்புகளின் சிக்கலான அமைப்பாகும். இந்த சிக்கலான அமைப்பு தான் நோய்களிடமிருந்து நம் உடலை பாதுகாக்கிறது. இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும் போதுதான் பிற நோய்கள் நம்மை எளிதில் தொற்றிக்கொள்ளும். ஆனால் நாம் அன்றாட சாப்பிடும் உணவுகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான சத்துக்கள் அடங்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை எளிதில் நம்மால் அதிகரிக்க முடியும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அவசியமான சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, இஎன்டி, விட்டமின் ஏ, ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இரும்பு சத்து, புரதம் போன்ற சத்துக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான அடிப்படை சத்துக்கள். இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஆல்ன்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்னால் என்னென்னா, எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்கொடி போன்ற பழங்களில் தான் இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஸோ டெய்லி இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்லா, நெல்லிக்காயிலையும் இந்த விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த நெல்லிக்காயும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். செகண்ட் ஒன் வந்து கீரைகள். கீரைகளில் என்னென்ன நன்மைனா, இந்த கீரையில் வந்து விட்டமின் சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கீரையில் வந்து விட்டமின் ஏ, ஜிங்க், பொட்டாசியம் மற்றும் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து அடங்கி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது ரொம்பவே உதவுது. ஸோ கீரையை வந்து உங்கள் டெய்லி ஃபுட்ஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேரிச்சை பழம் டேட்ஸ் வந்து தேர்ட் ஒன். இப்போ நம்ம பேரிச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேரிச்சை பழத்தை வந்து தேனில் ஊற வச்சு தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடலுக்கு தேவையான சக்தியை பெற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். வளரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழம் எதுனா பேரிச்சை. ஆண்கள் தொடர்ந்து பேரிச்சையை சாப்பிட்டு வருவதன் மூலம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை நீங்கும். ஃபோர்த் ஒன் வந்து பூண்டு பற்றி பார்க்கலாம். ஆயுர்வேத மருத்துவத்தில் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்க பூண்டு பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய அலிசின் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். தினமும் உணவுகளில் பூண்டு சேர்த்து கொள்வது நல்லது. ஃபிஃப்த் ஒன் வந்து மஞ்சள். ஐந்தாவது, மஞ்சள் என்பது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான பொருள்கள் ஒன்று கூட சொல்லலாம். இந்த மஞ்சள் வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடியது. மேலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது. பாலில் மஞ்சள் தூள், பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் பருகி வர நோய் எதிர்ப்பு சக்தி விரைவில் அதிகரிக்கும். ஸோ டெய்லி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நைட்டில் வந்து நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கூட பாலில் வந்து மஞ்சத்தூள் கலந்து நம்ம அது உட்கொண்டால் அது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.